ஹை ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் ஸ்டாண்டர்டுடைய ஃபோர்த் யூனிட் ப்ரோஸ் த டைட் கார்னர் அந்த ப்ரௌஸ் தான் பார்த்துட்ருக்குறோம் இந்தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஸோ ஆத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டு கூட லன்ச்சு சாப்பிட்டு வராரு அப்படி வரும்போது அவங்க அந்த கிறிஸ்டீட்டு அந்த ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு ஆஷின் ஹவுஸ் இருக்குது அதாவது ஏலம் விடுவாங்க இல்லையா அங் அந்த மாதிரி இடம் இருக்குது ஸோ அங்கே வந்து நிறையா பிக்சர்ஸு நிறைய சின்ன சின்ன ஸ்மால் திங்ஸ் எல்லாமே வந்து ஹெவி ரேட்டுக்கு வந்து ஏலம் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அதை பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க சரி அங்கே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆத்தரை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி உள்ளே கூட்டிட்டு போகிறாரு ஸோ அங்கே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் அவங்க எல்லாருமே அங்கே என்ன நடக்குது ஃபோட்டோஸ் ஹேப்பனிங் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் தேர் வாட்சிங் ஸோ ஆஃப்டர் தட் ஹி ஆல்சோ ஸ்டார்டட் டு பிட்டிங் ஸோ இவரும் என்ன பண்ணுறாரு ஆத்தரும் அந்த ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனே அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாரு ஸோ நீ வந்து ஏலம் கேட்டு மாட்டிக்காத அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரை வந்து ஓர்ன் பண்ணுறாரு ஆத்தருடைய ஃப்ரெண்டு பிகாஸ் ஹி டசன்ட் ஹாவ் எனி மணி ஸோ ஆத்தர்கிட்ட வந்து எந்த மணியும் இல்லை அஷ்யூரிட்டிக்கு சைன் பண்ணுறதுக்கோ கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி யாரும் இல்லை ஏதாவது இப்போ நம்ம சொல்லையா பத்திரம்லாம் ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டிக்கும் எந்த திங்ஸுமே இல்லை அப்படின்றதுனால அவர் ஆன் பண்ணுறாரு ஸோ லெட் சீ ஃபார் திஸ் ஸ்டுடே கிளாஸ் ஸோ வாட் வாஸ் ஹேப்பனிங் ஃபார் த ஆத்தர் அண்ட் ஃபார் இயர் லாங் டைம் ஐ டிண்ட் அண்ட் தென் பிக்சர் வாஸ் புட் ஆப் அண்ட் ஏ ஷார்ட் ரைட் ஃபேஸ்டு மேன் இன் ஏ நியூ டாப் ஹேட் சம் வெல் நோன் டீலர்

எடுத்து காமிக்கிறாங்க அந்த பிக்சரில் வந்து அதாவது அந்த ட்ராயிங்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அந்த மேன் வந்து ஷார்ட்டாக இருக்காங்க ரெட் அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ரெட் கலராக இருக்குது நியூ டாப் ஹேட் எல்லாம் போட்டுட்ருக்கிறாங்க ஸோ அதுதான் அந்த பிக்சர் அந்த பிக்சரை காமிச்ச உடனேயே ஒரு வெல் நோன் டீலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹை அமௌண்ட் ஒன்று கேட்குறாங்க ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு இல்லையா பேட் அந்த டீலர் என்ன பண்ணுறாருன்னா ஸோ ஒரு பெரிய அமௌண்ட்டை இது வரைக்கும் கேட்காது அதாவது ஸ்டார்டிங் எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்டு கேட்க மாட்டாங்க இல்லையா சின்ன அமௌண்ட்லேருந்து போவாங்க ஸோ லைக் தட் ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹையஸ்ட் ஃபிகராக சொல்லிடுறாரு இங்கே ஹையஸ்ட்டு ஃபிகர் அப்படின்னு பார்த்தோன்னாக்க பெரிய அமௌண்ட்டாக கேட்டுடுறாரு இது வரைக்கும் யாருமே கேட்காத ஒரு அமௌண்ட்டாக இருக்குது

கம்மியான அமௌண்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு அதாவது ஃபிஃப்டி கினியர்ஸ் இப்போ ஸ்டார்டிங் எடுத்து என்ன பண்ணுவாங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் கேட்க மாட்டாங்கல்லையா ஸோ ஃபிஃப்டி கினியர்ஸ் ஹண்ட்ரட் கினியர்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு பட் ஆத்தரம் என்ன பண்ணுறாரு அதில் இடையில ஏதாவது கொஞ்சம் கேட்டுகிட்டே இருக்கிறார் அவரும் ஏதாவது ஒரு அமௌண்ட் சொல்லி இது வரைக்கும் அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு பட் ஃபார் திஸ் பிக்சர் நாட் லைக் தேட் ஸோ இப்போ காமிக்கிற பிக்சரில் வந்து அப்படி நடக்கலை

இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பட் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பெட்டுக்கே என்ன பண்ணிட்டார் அவர் ஃபோர் தௌசண்ட் கினியாஸ்ன்னு சொல்லிட்டாரு ஸோ ஹியர் கினியாஸ் அப்படின்னா குவார்ட்டர் பவுண்ட்ஸ் ஆஃப் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காயின் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிட்டனில் ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த காயின்ஸ் தான் இது ஸோ இட் வாஸ் யூஸ்டு ஃபோர் பிரிட்டன் ஸோ கினியாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ நம்ம ருப்பீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறாங்க பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க என்ன பார்த்தா டாலர் சொல்கிறாங்க ஸோ ஹியர் பிரிட்டனில் என்ன சொல்கிறாங்கன்னா கினியாஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க த வாஸ் ஏ ரெஸ்டில் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் எண்ட் ஆஃப் இட் ஐ ஹியர்ட் மை ஓன் வாய்ஸ் சேயிங் அண்ட் ஃபிஃப்டி ஏ டெரிபிள் சைலண்ட் ஃபாலோட் டூரிங் விச் த காஷனர் ஆஸ்கடு என்கொயரிங் ஃபர்ஸ்ட் அட் த ஓப்பனர் அண்ட் தென் அட் த கம்பெனி ஜென்ரலி ஸோ அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன ஆகிடுச்சு தே ஆர் எக்ஸைட்டட் ஸோ அதாவது ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் டீலரே என்ன பண்ணிட்டாரு ஃபோர் தௌசண்ட் தினியர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார் ஸோ மற்றவங்களுக்குலாம் தேவார் ஸோ எக்ஸைட் ஸோ இதுக்கப்புறம் வரவங்க வந்து எவ்வளோ கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆத்தருக்கு வந்து அவருடைய ஓன் வாய்ஸே கேட்குது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்கிறாரு அதாவது அவர் ஃபோர் தௌசண்ட் கேட்டிருந்தார் இவர் ஒரு ஃபிஃப்டி கினியர்ஸ் எக்ஸ்ட்ரா அதாவது ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி இவர் கேட்டுட்டார் ஏ டெரிபிள் சைலண்ட் ஃபாலோடு ஸோ உடனே அந்த இடமே எப்படி ஆகிடுச்சு இட் வாஸ் சைலண்ட் அதுவும் எப்படின்னா சொல்கிறாங்க டெரிபிள் சைலண்ட் யாருமே அதுக்கப்புறம் அங்கே ஏலம் கேட்குற மாதிரி தெரியலை ஸோ அதனால் இட் வாஸ் டெரிபிள் சைலண்ட் உடனே அங்கேருந்த ஆஷனர் என்ன பண்ணுறாருன்னா அதாவது அந்த ஏழாம் விடுறவர் இருப்பார் இல்லையா அவர் வந்து என்கொயர் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஓப்பனர் அதாவது ஃபஸ்ட்டு ஃபோர் தௌசண்ட் கேட்டார் இல்லையா அவர்கிட்ட பேசுகிறாரு தென் அந்த கம்பெனிக்கிட்ட பேசுகிறாரு அதாவது ரெண்டு பேர்கிட்டையும் ஏதோ மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க டு மை சர்ப்ரைஸ் என் ஹாரர் த ரெட் ஃபேஸ் டீலர் கேவ் நோ சைன் ஆஃப் லைஃப் ஐ ரியலைஸ் நவ் ஆஸ் ஐ ஆர்ட் டு ஹாவ் டன் ஃபர்ஸ்ட் தென் ஐ ஹேட் ஷார்ட் ஹிஸ் பால்ட் ஸோ ஹியோர் அதாவது இவர் என்ன திங்க் பண்ணுறாருன்னா இப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு இவர் கேட்டதுக்கப்புறம் அந்த ரெட் ஃபேஸ்டு டீலர் இருக்கிறார் இல்லையா ஏற்கனவே கேட்டவர் த ஸ்னோ சைன் ஆஃப் லைஃப் அதாவது இதுக்கப்புறம் யாருமே அதில் ஏலம் கேட்குற மாதிரி தெரியல நவ் ஒன்லி ஹி வாஸ் ரியலைசிங் தட் ஸோ இப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு அதை ரியலைஸ் பண்ணுறாரு அதாவது நம்ம போய் என்ன பண்ணிட்டோம் இதில் மாட்டிக்கிட்டோம் இந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம் இப்போ இந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஒன்லி த ஆத்தர் வாஸ் ரியலைஸிங் தட் ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கினியர்ஸ் ஆஃபர்ட் செட் த காஷனர் அகெயின் சர்ச்சிங் த ரூம் ஸோ ஹியர் ஸோ அந்த ஏழை விடுறவர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபைனலாக இந்த பிக்சர் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு வந்து ஆஃபர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு ஹி வாஸ் கோயிங் ஃபார் த அனதர் பிக்சர் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய டியூட்டியை அவர் கண்டினியூ பண்ணுறாரு அடுத்த பிக்சரை எடுத்து ஏல விடுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிட்றாரு மை ஹார்ட் ஸ்டாப்ட் மை ப்ளட் கன்ட்ரோல்ட் த வாஸ் நோ சவுண்ட் பட் இ க்யூரியஸ் சம் அதர் நாய்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கினியர் எனி அட்வான்ஸ் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கினியர்ஸ் த ஹேமர் ஃபெல்ட் ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஆற்றுறதுக்கு என்ன ஆகிடுச்சு அந்த ஹார்ட்டே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அதாவது ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆகிடுச்சி அவருடைய பிளட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அண்ட் ஸோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டை தே தேடி பார்க்குறாரு அவரை வந்து போய் தனியாக போயிட்டு என்ன பண்ணுறாரு சிரிச்சிட்டு இருக்காரு ஸோ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க ஃபோர் ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி கினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனி அட்வான்ஸ் ஃபார் ஸோ ஏதாவது அட்வான்ஸ் தரீங்களா நீங்கள் இந்த பிக்சருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஸோ கேட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப சொல்கிறாரு ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி கினியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேமர் அந்த சுற்றியில் ஒன்று இடத்து இப்படி அடிப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஹேமரை அடிக்கிறாரு ஹேமர் ஃபெல் த ஓஸ் ஏ நைஸ் பிக்கல் டு இன் ஹியர் ஓஸ் ஐ வித் சிக்ஸ்டி த்ரீ பவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் And not 500 pounds worth of security. The purchase purchaser of picture, which I don't want, for four thousand and fifty guineas, the top price of the day. So here, so Arthur think pandare. ஹி ஹேட் ஒன்லி சிக்ஸ்டி த்ரீ பவுண்ட்ஸ் ஸோ அவர்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது சிக்ஸ்டி த்ரீ பவுண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் கடை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான செக்யூரிட்டி வேர்த்தான பொருள் கூட அவர்கிட்ட எதுவுமே இல்லை ஸோ அந்த பர்ச்சேஸர் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க இல்லையா அதோடையே நிறுத்தி இருந்திருக்கலாம் ஸோ நம்மளுக்கு அப்புறம் வேறு யாராவது கேட்பாங்க அப்படின்றதுலாம் என்ன பண்ணிட்டார் ஆத்தர் வந்து ஒரு ஃபிஃப்டி கினியர்ஸ் கேட்டுட்டார் ஸோ இப்போது ஒன்றுக்குமே ஒர்த்தே இல்லாத இந்த பிக்சரை ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி கினியர்ஸ் கொடுத்து வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு இந்த சேம் வே த டாப் ப்ரைஸ் ஆஃப் த டே அந்த டேவில் இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட்டு அமௌண்ட்டு போன பிக்சர் எது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம ஆத்தர் கேட்டிருக்காரு இல்லையா அந்த பிக்சர் தான் டேர்னிங் ஃபார் சம் கைண்ட்லி சப்போர்ட் டு மை ஃப்ரெண்ட் ஐ ஃபவுண்ட் தட் ஹி ஹேட் லெஃப்ட் மீ ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஏதாவது சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டேர்ன் பண்ணுறாரு பட் அவர் திரும்பி பார்க்கும்போது ஐ ஃபவுண்ட் தட் ஹி ஹேட் லெஃப்ட் மீ ஸோ அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அவரை விட்டுட்டு தூரமாக எங்கேயோ போயிட்டாரு ஸோ இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறாரு பட் ஹீ இன் த ஸோ அவர் வந்து அந்த இடத்துலேயே இல்லை பட் நாட் ஆஸ் ஐ ஃபியர்ட் அட் த மூமெண்ட் ஃப்ரம் த பெஸ்னஸ் பட் ஆஸ் ஐ ஆஃப்

அதாவது நான் பண்ண முட்டாள்தனத்தை என் முன்னாடி அவரால் என்ன பண்ண முடியல சிரிக்க முடியல ஸோ so, அதனால் எனக்கு தெரியாமல் என்னை விட்டுட்டு தனியாக போய் சிரிச்சுட்டு வர்றதுக்காக என்னுடைய ஃப்ரெண்டு போயிருக்காரு போல் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாரு